ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் இகாமர்ஸ். ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு 3 to 4 months இருக்கும். 3 to 4 months முன்னாடி மிஸ்டர் மலை அப்படின்ற ஒருத்தர் நம்ம இன்டர்வியூ பண்ணியிருப்போம். அந்த இன்டர்வியூவில் பார்த்தீங்கன்னா, இகாமர்ஸ் பிஸ்னஸில் ஒரு தோற்று போன ஒருத்தர், பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ண முடியாத ஒருத்தர் எப்படி அவரோட இகாமர்ஸில் ஜாபில் அவர் கேரியர் ஸ்டார்ட் பண்ணி சக்ஸஸ் ஆனார் அப்படிங்கிற வீடியோ பார்த்துருப்போம். அந்த வீடியோ வந்து இன்டைரக்டாக நிறைய பேரை மோட்டிவேட் பண்ணி, ஓகே இகாமர்ஸ்ன்ற ஒரு விஷயத்தில் ஜாபும் இருக்குது, நம்ம ஜாபும் தேடலாம் அப்படின்ற ஒரு இதுக்கு அவங்க அப்போ தான் அந்த ஸ்பார்க்கே க்ரியேட் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, அந்த ஒரு வீடியோவை மோட்டிவாக வச்சுட்டு நிறைய பேர் வந்து அதுக்குன்னே ப்ராப்பராக ரெசியூம் ரெடி பண்ணி, ஜாப் ரெக்ரூட்மெண்ட் எதுனா நடக்குதோ கரெக்டாக அவங்ககிட்ட போயிட்டு அவங்களோட டேலண்ட் ஸ்கில்லை காட்டி, ஸோ கிட்டத்தட்ட ஒரு 65 to 70 மெம்பர்ஸ், எனக்கு சரியாக கணக்கு தெரியல, பட் மேக்ஸிமம் 65 to 70 மெம்பர்ஸ் கிட்ட நமக்கு மெசேஜ் பண்ணாங்க, இந்த மாதிரி எனக்கு ஜாப் கிடச்சிச்சு சார் இகாமர்ஸில். ஷார்ட்ஸில் கூட போட்டிருப்போம் ஒரு வீடியோ, நிறைய இடத்துல சொல்லியிருக்காங்க. இதில் விமன்ஸ்ன்ற பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 10 மெம்பர்ஸ் சம்திங் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, இந்த மாதிரி எனக்கு இகாமர்ஸ் ஜாப் கிடச்சி சார், ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி மெசேஜஸ் பார்க்கும்போது என்ன தோணுச்சுன்னா, ஓகே நம்ம இதை பற்றி நம்ம கூட ஒரு நிறையா ஸ்டடி பண்ணி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணணும், ஓகே ஜாப்ன்ற ஒரு விஷயம் இருக்குன்றதை நம்ம சொல்லிட்டோம். அதுக்கு பின்னாடி என்னென்ன நடக்குது, ஒரு இகாமர்ஸில் ஜாபில் போய் சேர்கிறதுக்கு என்னென்ன ஒரு விஷயங்கள்லாம் நம்ம முன்னாடியே பண்ணணும், ப்ரிப்பேர்டாக பண்ணுறதுனால நமக்கு அந்த ஜாப் ரெக்ரூட்மெண்ட்டில் ஈஸியாக கிடச்சிரும் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம முன்னெடுக்கணும்னு சொல்லி இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் இகாமர்ஸில் ஜாப் தேடிட்டு இருக்க ஒரு பர்சனாக இருக்க பட்சத்தில், ஓகே ஜாப்பில் போய் உட்காரணும் அப்படின்ற ஒரு நினைப்பில் இருக்கீங்கன்னா, இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க, எந்த இடத்துலையும் ஸ்கிப் பண்ணாதீங்க, இது உங்களுக்கான வீடியோ. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு விஷயம், இகாமர்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியும். ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு ப்ராடக்ட்ஸாக ஆன்லைனில் செல் பண்ண போகிறீங்க, கஸ்டமர்ஸ் வாங்க போகிறாங்க. இது ரெண்டு டைப் இருக்குது, ஒன்று வந்து உங்களுக்குன்னு தனியாக ஒரு ஓன் இகாமர்ஸ் வெப்சைட்டும் அப்ளிகேஷனும் பில்ட் பண்ணி, அதை கூகுள் ஆட்ஸ், ஃபேஸ்புக் ஆட்ஸ், எனிதிங் ரிலேட்டட் டு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி அதை மார்க்கெட்டிங் பண்ணி நம்ம சேல்ஸ் கொண்டு வரது ஓன் வெப்சைட் கான்செப்ட். இன்னொன்று டைப் வந்து அமேசான் ஃப்ளிப்கார்ட் மாதிரி ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம் ரிலீஸ் பண்ணி செல் பண்ணுறது ஒரு ரெண்டாவது கான்செப்ட். ஸோ இப்போ நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க நம்ம சேனலில், பார்த்தீங்கன்னா சக்ஸஸ் ஸ்டோரின்ற பிளேலிஸ்ட்டில் எனக்கு எத்தனை பேர் நம்ம ஸ்டூடெண்ட்ஸில் பிஸ்னஸ் பண்ணியிருக்காங்க, பிஸ்னஸ் பண்ணி ஜெயிச்சிருக்காங்க. அதில் ரொம்ப பர்டிகுலராக பார்த்திங்கன்னா ஆர்த்தின்ற ஒருத்தவங்களோட கான்செப்ட் எடுத்துக்கலாம். ஒரு விமன் என்டர் பண்ண பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க, மூவ் ஆகுது, சேல்ஸ் இன்னும் இன்க்ரீஸ் ஆகுது, இப்படியே போயிட்டுருக்க காலகட்டத்தில் அவங்களுக்கு ஒரு விஷயம் புரியுது. ஸோ நம்ம ஒரே ஒரு நபரால் இந்த பிஸ்னஸை ரொம்ப நாள் ட்ராவல் பண்ண முடியாது, ஏன்னா சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்க பட்சத்தில் ப்ராடக்ட்டை மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்கும் அதை கரெக்டாக ஆர்டர் ப்ராசஸ் பண்ணுறதுக்கும் ஒரு ஆள் தேவைன்னு சொல்லிட்டு ஒருத்தர் ரெக்ரூட் பண்ணுறாங்க, அடுத்து இன்னொருத்தர் ரெக்ரூட் பண்ணுறாங்க, அப்படியே கொஞ்சமாக படிப்படியாக கிட்டத்தட்ட 15 பேர் வச்சு வேலை வாங்குற அளவுக்கு அவங்க வளர்ந்துருக்காங்க. இது நான் சொல்ல வரேன், ஒரு சோல் ப்ரொப்ரேட்டர்ஷிப்பில் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்த ஒவ்வொரு பர்சனும் அடுத்த ஸ்டெப் எங்கே வருவாங்கன்னா, ஒருத்தர் அப்பாயின்மெண்ட்டு அந்த பிஸ்னஸ் பண்ண பார்ப்பாங்க, ரெண்டு பேர் அப்படியே கொஞ்சமாக எக்ஸ்டெண்ட் ஆகி லாஸ்ட்டில் சோல் ப்ரொப்ரேட்டர்ஷிப் ப்ரைவேட் லிமிடெட் ஃபார்மாக மாறும். ப்ரைவேட் லிமிடெட் ஃபார்மாக மாறினதுக்கப்புறம் பப்ளிக் லிமிடெட் அப்படியே போயிட்டே இருக்கும். இதுதான் வந்து ஒரு பிஸ்னஸோட அடுத்தடுத்த கட்டத்தோட லெவல். ஸோ என்ன சொல்லணும்னா, எல்லா பிஸ்னஸ்லையும் இதே தான் நடக்க போகுது. நீங்கள் ஒரு கார்மெண்ட்ஸ் டெக் திருப்பூரில் எவ்வளோ பேர் இருக்காங்க, ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க பார்த்துப்பீங்க, எல்லாமே பார்த்தீங்கன்னா சின்னதாக ஆரம்பிப்பாங்க, பெருசாக போகப்போ ரெக்ரூட் பண்ண ஆரம்பிப்பாங்க. அதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு விஷயம் எல்லாரும் பண்ணுற காமனான ஒரு மிஸ்டேக் என்ன, ஓவர் கான்ஃபிடென்ட்டாக நான் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன் சார், நான் வந்து பிடெக் படிச்சிருக்கேன், நான் வந்து எம்பிஏ படிச்சிருக்கேன், நான் வந்து பிஜி எவ்வளோ முடிச்சிருக்கேன், டேட்டா அனலிட்டிக்ஸ் எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் எந்த ஒரு இகாமர்ஸ் கம்பெனியும் இவங்க வாங்குகிற அந்த டிகிரி லெவல் கோர்ஸ் வந்து என்ட்ரிக்கு வேணால் உதவியை தவிர, பட் அவங்க ரெக்ரூட் பண்ணும்போது இவங்களோட ஸ்கில்ல தான் ஃபஸ்ட்டு விஷயமாக பார்க்குறாங்க. ஸோ ரீசெண்டாக என்னோட ஸ்டூடெண்ட் மிஸ்டர் அருண்குமார் ஒருத்தர் வந்து ஒரு கம்பெனிக்கு அப்ளை பண்ணும்போது அந்த கம்பெனி பேசிஸில் அவங்க ஃபோன் கால் கான்வர்சேஷன் என்ன சொன்னாங்கன்னா, ஆல்ரெடி நீங்கள் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணீங்கன்னு சொன்னீங்க இல்லையா, ஒரு 8 to 9 மந்த்ஸ் அந்த கம்பெனியில் நீங்கள் ஒர்க் பண்ணும்போது நீங்கள் கிரியேட் பண்ண உங்களோட அமேசான் லிஸ்டிங்ஸ் இருக்கையா, அந்த கம்பெனியில் கிரியேட் பண்ணுறீங்க, அந்த அமேசான் லிஸ்டிங்ஸில் ஏதாவது ஒன்று நீங்கள் அனுப்புங்க, நீங்கள் லிஸ்டிங் ப்ரிப்பரேஷன் எப்படி பண்ணுறீங்கன்னு நான் பார்த்துட்டு சொல்கிறேன். இவரும் அமைச்சிருக்காரு. ஸோ அந்த இந்த விஷயத்தில் அவங்களுக்கு என்ன புரியுதுன்னா, அவங்க எந்த மாதிரி ரெக்ரூட் பண்ணுறாங்க பாருங்கள், அவங்க பழைய கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க, எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது, ஓகே படிச்சிருக்கீங்க, பட் ஆனால் ஓவராலாக உங்களோட ரியல் டைம் ஸ்கில்லை எந்த இடத்துல அனலைஸ் பண்ணுறாங்கன்னா, நீங்கள் ஆல்ரெடி கிரியேட் பண்ண லிஸ்டிங்ஸ் வச்சு தான் அவங்க அனலைஸ் பண்ணுறாங்க. ஸோ இங்கே வந்து தியரிட்டிக்கல் நாலேஜ் ஒரு பக்கம் இருந்தாலும், ஸோ ஒரு டிகிரி இதெல்லாமே ஒரு என்ட்ரி லெவலாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாலும், உங்களோட ஸ்கில்லை செக் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க. ஸோ அதனால் வந்து நீங்கள் ரியல் டைம் நாலேஜை முடிஞ்ச அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஜாப் தேடுறது நல்லதுன்னு சொல்லுவேன். ஃபஸ்ட் விஷயம் நான் சொன்ன மாதிரி, ஜாபுக்கு ஃபஸ்ட் ஸ்கில் தான் ரொம்ப முக்கியம், க்ரியேட்டிவிட்டி ரொம்ப முக்கியம். நீங்கள் ஒரு ப்ரைவேட் லிமிடெட் ஃபார்ம் கம்பெனி அப்ரோச் பண்ணும்போது, ஒரு என்ட்ரி லெவல் ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி நிறையா இருக்கும். ஸோ அவங்க தான் வந்து இன்றைக்கி தேதி பார்த்தீங்கன்னா இகாமர்ஸ்க்கு ஜாபுக்கு நிறைய பேர் போஸ்ட் பண்ணியிருக்காங்க, அவங்க கையிலும் வேண்டிட்டோம். ஆனால் என்ட்ரி லெவல் கம்பெனியில் நீங்கள் ஜாப் போகும்போது அவங்க மேக்ஸிமம் வந்து எதிர்பார்க்குறது ஒரு ஆல்ரவுண்டராக இருக்கும். ஏன் சொல்கிறேன்னா,
பெரிய கம்பெனிஸ் அப்படின்னா தனித்தனி டிபார்ட்மெண்ட்ஸ் வச்சுருப்பாங்க. லிஸ்டிங் பண்ணுறதுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கும், ரிட்டர்ன்ஸை மேனேஜ் பண்ணுறதுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கும். ரிட்டர்ன்ஸ் மேனேஜ்னா வர ரிட்டர்ன், கொரியர் ரிட்டர்னா கஸ்டமர் ரிட்டர்ன், அதை பிரித்து வைக்கிறதுக்கு, கஸ்டமர் ரிட்டர்ன் அப்படின்ற பட்சத்தில் கிளைம் பண்ணுறதுக்கு, கொரியர் ரிட்டர்ன் அப்படின்ற பட்சத்தில் ஏதாவது டேமேஜ் ஆயிருக்கா இல்லை டேமேஜ் ஆகாமல் இருக்கிற ப்ராடக்ட்டை எப்படி ரீயூஸ் பண்ணுறது, இந்த மாதிரி ரிட்டர்னுக்கு ஒரு தனியாக டிபார்ட்மெண்ட் இருக்கும். அப்புறம் எஸ்யூ பண்ணுறதுக்கும் தனியாக டிபார்ட்மெண்ட் இருக்கும். கேட்டலாகிங்கிட்டு அதுவும் ஸ்பெசிஃபிக்காக ஃபோட்டோ ஷூட்டுக்கு தனியாக விஸ்காம் படித்தவங்களை ஹையர் பண்ணி வச்சுருப்பாங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப டாப் லெவல் கம்பெனிஸில் இகாமர்ஸ் கம்பெனியில் தனித்தனி டிபார்ட்மெண்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் வந்து நான் இவ்வளோ வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, எனக்கு இது ரொம்ப டெடிக்கேட்டாக தெரியும், எனக்கு கேம்பெயின் மேனேஜிங் தெரியும் அப்படின்னா கேம்பெயின் மேனேஜர் டிபார்ட்மெண்ட்டில் ஏதாவது ஒரு போஸ்டிங் கொடுப்பாங்க. பட் ஆனால் என்ட்ரி லெவல் ஒரு சின்ன ஒரு கம்பெனியில் நீங்கள் சேரும்போது ஒரு ஆல்ரவுண்டராக இருந்தால் மட்டும்தான் அவங்க ரெக்ரூட் பண்ணுவாங்க. சார் நான் வந்து ஒரு பிகாம் ஸ்டூடெண்ட்டு, எனக்கு டேலி சாஃப்ட்வேர் தெரியும், அந்த சாஃப்ட்வேர் தெரியும், நான் ஈஸியாக அவங்க அக்கௌண்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னால் கூட உங்களுக்கு லிஸ்டிங் பண்ண தெரியாமல் கேட்பாங்க. அதனால் லிஸ்டிங் பண்ண தெரிஞ்சிருக்கணும், கேட்லாக் ரெடி பண்ண தெரிஞ்சிருக்கணும், ரிட்டர்ன்ஸை மேனேஜ் பண்ண தெரிஞ்சிருக்கணும், பேமெண்ட் செக் பண்ணணும், இந்த மாதிரி எல்லா வேலைகளும் தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் என்ட்ரி லெவலில் போய் ப்ளேஸ் ஆக முடியும். ஸோ அதனால் ஸோ அவ்வளோ கஷ்டமா சார் அப்படிங்கிறீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். பட் நீங்கள் ஒரு என்ட்ரி லெவலில் அந்த மாதிரி நுழைஞ்சிட்டு நீங்கள் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் டெவலப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு ஸ்கில்லை ஏதாவது ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் மட்டும் வளர்த்துக்கிட்டு அதுக்கப்புறமா பெரிய பெரிய கம்பெனி மூவ் பண்ணலாம். ஸோ ஓகே சார், இப்போ என்ட்ரி லெவல் ஜாபில் எவ்வளோ சேலரி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் கேட்டிங்கன்னா மினிமம் 8,000 மேக்ஸிமம் 20,000 வரைக்கும் கம்பெனிஸ் கொடுத்துட்ருக்காங்க. பட் என்னென்னா நான் பார்த்த வரைக்கும் இந்த என்ட்ரி லெவல் ப்ரைவேட் லெவல் ஃபார்ம்லாம் வந்து எடுத்தோடனே கம்மியாக தான் தராங்க, ஒரு 10,000 தராங்க. அப்படின்னா வித்தின் ஒரு 6 மந்த்லேயே அவங்களோட பெர்ஃபார்மன்ஸை பார்த்து இன்க்ரிமெண்ட் போட்டுகிட்டே தான் வராங்க. ஸோ என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட நான் பேசினதில் இது தெரிஞ்சுது. ஒரு சில கம்பெனிஸ் மாதிரி இயர் டு இயர் தான் நாங்கள் வந்து இன்க்ரிமெண்ட் கொடுப்போம் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் இவங்க வந்து பேஸ்ட் ஆன் ஸ்கில்ஸ் 3 to 6 மந்த்துக்குள்ளே அவங்க பர்ஃபார்மன்ஸை பார்த்து நமக்கும் சேல்ஸாக இன்க்ரீஸ் ஆகிருப்பா அவங்க வந்ததுக்கப்புறம் அப்படின்ற ஒரு விஷயத்தை கண்ணோட்டத்தமாக எடுத்துகிட்டு அவங்க சேலரி இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் வந்து நம்ம கம்மியான சம்பளத்துக்கு போகிறோமே அப்படின்ற ஒரு இதில் மட்டும் ரிஜெக்ட் பண்ணாதீங்க, எப்படியாவது உள்ளே போய் ப்ளேஸ் ஆகி ஸ்கில்லை வளர்த்துக்கோங்க. ஓகேவா, ஸ்கில்லை வளர்த்தீங்க பிகாஸ் நீங்கள் வந்து ஒரு ப்ரைவேட் இன்ஃபார்ம் ஃபார்மில் ஒரு ஒரு வருஷம் வேலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேலரி விட்டுருங்க, உங்களுக்கு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது. ஏன்னா உங்களுக்காக ஒருத்தங்க இன்வெஸ்ட் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி பண்ணி கொடுங்க அப்படின்ட்டு ஒருத்தங்க கூப்பிட்றாங்கன்னா ஸோ கிட்டத்தட்ட ஒரு காலியான கிரௌண்டில் கார் ஓட்டி கற்றுக்கிற மாதிரி உள்ளே போயிட்டு உங்களுக்கு என்னென்ன ஸ்கில் இருக்கோ அதை நீங்கள் மேனேஜ் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணி நிறைய மிஸ்டேக்ஸ் வரும், மிஸ்டேக்ஸ்லாம் எழுதி வச்சு அதை அடுத்தடுத்ததில் பண்ணாமல் பார்த்துக்கிறதுக்கு எழுதி வச்சுட்டு எக்ஸிக்யூட் பண்ணுவோம், உங்களுக்கு ரியல் டைம் நாலேஜ் கொஞ்சம் கொஞ்சமாக நிறையா வர வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஒரு ஆல்ரவுண்டராக மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நீங்கள் என்ட்ரி லெவல் ஜாப்பில் ரொம்ப பெரிய சேலரி எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது, ஒரு 6 மந்த் 1 இயர் ட்ராவல் பண்ணுங்கள், அதுக்கப்புறமா உங்களுக்கு சேலரி ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஸ்கில்லையும் பெர்ஃபார்மன்ஸும் பார்த்து கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னா நான் சொன்ன மாதிரி என்ட்ரி லெவலில் நீங்கள் ஜாப் தேடும்போது சேலரி எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க, உங்களோட பெர்ஃபார்மன்ஸையும் உங்களோட க்ரியேட்டிவிட்டி ஸ்கில்லையும் வளர்த்துக்கிறதுக்கான ஒரு சோர்ஸை பாருங்கள். ரீசெண்டாக சென்னையில் இருக்க ஒரு பெரிய இகாமர்ஸ் கம்பெனி எங்கள் கிட்டே கேட்டாங்க, சார் உங்கள் ஸ்டூடெண்ட்ஸில் இந்த மாதிரி ஸ்பெஷலிஸ்ட் ஸ்கில்ஸ் இருக்கவங்கள எனக்கு ஃபில்டர் பண்ணி கொடுங்க, எனக்கு இந்த மாதிரி என்னோடய கம்பெனிஸ்க்கு நிறையா ரெக்ரூட் பண்ணுறதுக்கு ஆட்கள் தேவை அப்படின்னு சொல்லும்போது நாங்கள் ஒரு சர்வே ஃபார்ம் மாதிரி குரூப்பில் ஷேர் பண்ணி அதற்கு டேட்டாஸ்லாம் கொடுத்தோம். அதை பார்த்து நிறைய பேர் கால் பண்ணியிருக்காங்க. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா வந்து சார் உங்கள் ஸ்டூடெண்ட்ஸில் 2-3 பேர் ஓகே ஆகிடுச்சு எங்களுக்கு. பட் என்னன்னா நாங்கள் கால் பண்ணும்போது மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் அந்த மாதிரி கேட்குறாங்க, செகண்டில் வந்து எடுத்தோடமே பேமெண்ட் அதிகமாக கேட்குறாங்க, நான் அது ஆல்ரெடி சொல்லிட்டேன். மூணாவது வந்து பார்த்திங்கன்னா லொக்கேஷன் பேரியர்ஸ், அதாவது நாங்கள் சென்னை பேஸ்ட் கம்பெனி பட் ஆனால் கோயம்புத்தூரில் இருக்காங்க, அந்த மாதிரி கேட்கும்போது இதுலேருந்து என்ன சொல்ல வரேன்னா நீங்கள் ஒரு ஜாப் தேடும்போது கண்டிப்பாக ட்ராவல் பண்ணி தான் ஆகணும். ஸோ எல்லாமே ஒர்க் ஃப்ரம் ஹோம் கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக கிடைக்காது, இன்றைக்கு நமக்கு எல்லாமே மாறிடுச்சு, கோவிட் டைமில் இருந்ததுதான் இப்போ மாறிடுச்சு. நான் சொன்ன மாதிரி அந்த கம்பெனியில் கிட்டத்தட்ட ஒரு 60 to 70 members அந்த சர்வே ஃபார்ம் வந்து ஃபில்டர் பண்ணி கொடுத்தோம், அதில் 3 members தான் ஷார்ட்லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. 3 members பார்த்தீங்கன்னா யூஜி தான் முடிச்சிருக்காங்க, ஆனால் நிறைய பேர் பிஜி முடிச்சோன்னு நாங்கள் ரெக்கூப் பண்ணல. இதை நான் ஏன் அப்படின்னு நான் பர்சனலாக கேட்டப்போ எங்களுக்கு ஸ்கில் தான் சார் முக்கியம், நாங்கள் பேசினதில் வச்சு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 30 members கிட்ட நாங்கள் ஃபோன் பண்ணி பேசணும், அதில் எல்லாத்துக்குமே ரெடி, ஓகே சார் நான் சென்னை தான் நாளைக்கு வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன், ஓகே பேமெண்ட் சேலரி இவ்வளோ ஓகே நோ ப்ராப்ளம், எல்லாத்துக்குமே தயாராக இருக்காங்க. முக்கியமாக ஸ்கில்லு வந்து அவங்களுக்கு நான் பார்த்ததை விட அதிகமாக இருந்துச்சு, A+ பண்ண தெரியுமா பண்ண தெரியும், எந்தெந்த டூல்ஸ்லாம் யூஸ் பண்ண தெரியும், இந்த மாதிரி ஹீலியம் 10 யூஸ் பண்ணுறது, ஆம்சட் கவுட்ஸ் யூஸ் பண்ண தெரியும், இந்த மாதிரி டூல்ஸ் எல்லாமே அவங்களுக்கு தெரியுது. ஸோ இதனால தான் அவங்க ரெக்ரூட் பண்ணுறாங்க. ஸோ இது என்ன தெரியுதுன்னா நீங்கள் ஒரு ரியல் டைம் நாலேஜ் வந்து ஒரு சிஸ்டம் ஓரியன்டாக ஒரு பர்டிகுலர் செலர் பேனலை விட்டுட்டு அடிஷ்னல் நிறைய டூல்ஸும் நீங்கள் கற்றுக்க ஆரம்பிக்கணும். முக்கியமாக நீங்கள் ஒரு பிகாம் ஸ்டூடெண்ட்டாக இருக்க பட்சத்தில் அந்த டேலி சாஃப்ட்வேர்ஸ்லாம் தெரியும், பட் அது இகாமர்ஸ் ஓரியன்டாக யூஸ் பண்ணுறதுக்கு கற்றுக்கோங்க. ஸோ இப்படி இருக்கும்போது அடிஷ்னலாக இந்த மாதிரி ஸ்கில் இருக்குது அப்படின்னு நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணலாம். எப்போவுமே நீங்கள் ஒரு இகாமர்ஸ் கம்பெனி அப்ரோச் பண்ணும்போது ரெசியூம் ரெடி பண்ணும்போது எல்லோரும் பண்ணுற விஷயம் என்னென்னா ஐடி படிச்சிருப்பாங்க, அந்த ஐடி ஓரியன்டான ப்ராஜெக்ட்ஸு ஐடி ஓரியன்டான இன்ட்ரெஸ்ட்டாக பார்த்து ஒரு ரெசியூம் ரெடி பண்ணிருப்பாங்க. அட் த சேம் டைம் கோருக்கும் சொல்லவே தேவை, கோர் ஓரியன்டாக அவங்க பண்ண ப்ராஜெக்ட்ஸு அவங்களோட இதெல்லாமே போட்டிருப்பாங்க. பட் இகாமர்ஸ் ஓரியன்டாக நீங்கள் ஒரு ரெசியூம் ரெடி பண்ணும்போது நாக்ரிலையும் இந்தியிலையும் அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் கொடுத்துருப்பாங்க, ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் ரோல்ஸ்னு சொல்லிட்டு அவங்க கொடுத்துருக்க அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி ரோல்ஸுக்கு ஏற்ற மாதிரியே நீங்கள் ரெசியூம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போங்க. அப்போ என்ன சார் உங்களுக்கு பொய் சொல்ல சொல்றீங்கன்னு கேட்பீங்க, பொய் இல்லை, பட் அவங்க என்ன கேட்குறாங்களோ
அதுக்கு தக்கன இங்கே ரெசியூம் ரெடி பண்ணி போகும்போது அவங்க இன்னும் கொஞ்சம் இம்ப்ரெஸ் ஆகும். பரவாயில்லப்பா, நம்ம கேட்ட மாதிரியே ரெசியூமில் இருக்குது, ஆல்ரெடி இந்த பையன் அப்போ கரெக்டாக இருக்கான் போல இருக்குன்னு அந்த மாதிரி ஒரு அப்ரோச் இருக்கும். ஸோ அதனால் மேக்ஸிமம் நான் சொன்ன பாயிண்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு நீங்கள் ஜாப் தேட ஆரம்பிங்க. ப்ராப்பராக ரெசியூம்ஸ் நான் சொன்ன மாதிரி ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் நௌக்கரியிலையும் எல்லாத்திலையும் அப்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் ஜாப் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியாக கிடச்சிட்ருக்கு. கிட்டத்தட்ட ஒரு ஒரு 7 கம்பெனி ஏரியாருனாலே அதில் ஒரு கம்பெனி ஒர்க் அவுட் ஆகிடுது. நம்ம பட் ஆனால் ஸ்கில்லோடு இருக்கும், அது ரொம்ப முக்கியம். இவ்வளோ நாள் நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா நிறையா செல்ல ஸ்டோரி பார்த்துருப்போம். அவங்க வந்து பிஸ்னஸ் பண்ணி சக்ஸஸ் ஆகிருக்காங்க, அவங்க கஸ்டமர் மாதிரி ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அடுத்தடுத்த வீடியோஸில் வரும் மாதங்களில் ஜாப் லெவலில் ப்ளேஸ் ஆகி சக்ஸஸ் ஆனவங்கள நம்ம ஸ்டூடெண்ட்ஸாக நம்ம இன்டர்வியூ பண்ணலான்னு இருக்கேன். ஸோ அதை பற்றி நீங்கள் தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோவில் வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் ஜாப் வரணுன்னா தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். ஸோ மறக்காமல் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும், பிகாஸ் அடுத்தடுத்து இன்னும் ஜாப் வரணும் நிறைய வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ண போகிறேன். அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.